காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். ஏண்டா நீ நேரத்துக்கு சோறு கிடைக்கிறத சொல்ற? நேரத்துக்கு சோறு எல்லாம் ஊர்ல எல்லா கோயிலையும் கிடைக்கும்பா. சோறு கிடைக்குதுங்கிற ஒரு காரணத்தினால மானம் கெட்டலாம் ஒரு வீட்டுல வாழ முடியாது. மறைச்சிருப்பையும் மறைச்சிருப்பியா? எல்லாத்தையும் செஞ்சிட்டு என்ன பிரச்சனை கேக்குற? இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தோம்? எவ்வளோ ஒருத்திய திடீர்னு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த, அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கேன்னு சொன்ன, எல்லாரும் முன்னாடியும் தாலி கட்டினதா வேற நாடகம் போட்ட, அவளை இந்த வீட்டுல எஜமானியா வச்சு எங்க எல்லாரையும் அவமதிக்க வச்ச, நீ என்ன பண்ணல சொல்லு. பழசனா இப்ப எதுக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அவளும் வீட்டை விட்டு போயிட்டா. நீங்க முதல்ல உள்ள போங்க. அவளால என்ன? கொஞ்சம் நெஞ்சமா அவமானப்பட்டிருக்கோம். அவளை நடிக்க வந்த மாதிரியா நடத்தின? என்னமோ கட்டிக்கிட்டு வந்தவ மாதிரி. எத்தனை தடவை எத்தனை தடவை எங்களை வீட்டை விட்டு வெளியில போ, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லியிருக்க? எத்தனை தடவை அவ முன்னாடி அவமானப்படுத்திருக்க? இப்போ நீ இருன்னு சொன்னா நான் அப்படியே இருந்தோமோ? ஏன் எங்களுக்குன்னு வெக்கமான எதுவுமே இல்லையா? சித்தி உங்களுக்கே தெரியும், வெண்பா அம்மா வேணும் அம்மா வேணும்னு அடம் பிடிச்சா, அதனாலதான் மல்லி இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். வெண்பா அம்மா வேணும்னு கேட்டானா? அவளுக்கு அம்மாவா கொண்டு வரதுக்கு வேற யாருமே இல்லையா? ஏன் வெளியில இருந்து கொண்டு வரணுங்கற? இதே வீட்ல சொந்தத்துக்கு சொந்தமா ரத்தத்துக்கு ரத்தமா ரஞ்சிதா இருக்காளேடா. கூட பிறந்தவ வயித்துல பிறந்தவ தானே, இவளை விடவா? இன்னொருத்தி உன் குழந்தைய பாத்துக்க போறா? சரி, ரஞ்சிதாவை விட பிரமாதமா பாத்துப்பான்னு சொல்லிதான் அந்த உலக அழகிய கூட்டிட்டு வந்த. என்ன செஞ்சா அவ? என்ன செஞ்சா? உன் குழந்தைய பாத்துக்கிட்டாளா அவ? பாவம் அந்த குழந்தை, அத நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டா. என்னமோ உலகத்திலேயே இல்லாத அம்மாவை கூட்டிட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சித்தி அதெல்லாம் பேசுற மனநிலையில நான் இல்ல. நீங்க முதல்ல உள்ள போங்க. ரஞ்சிதா சித்தி கூட்டிட்டு மேல போ. பாட்டி நீங்க வாங்க. பாட்டி அட விடுறி, சும்மா இரு. அவன் ஏதோ சொல்றானே, நீயும் புத்தி கெட்டு போய் இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுற? என்ன மட்டுமா வெளியே போக சொன்னாவன்? உன்னை இந்தாண்டி போக சொன்னதே. இதுக்கு மேல இவனை மதிச்சு இங்க இருந்தா நாம தாண்டி மான ரோஷம் எதுவுமே இல்லாதவங்க. நான் இப்ப சொல்றேன், நீயும் இந்த வீட்டை விட்டு பேசாம கிளம்பு. ஏற்கனவே வருத்தத்துல உன் அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருக்கிற நிலத்தை போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி போய் உட்கார்ந்துருக்காங்க. நீயும் அவங்க கூடவே போயிரு. பாட்டி நாம போயிட்டா வெண்பாவ யாரு பாட்டி பாத்துப்பா? மல்லியும் இல்ல, வெண்பா ஏங்கி போயிருவா. பாட்டி ஏங்கி போயிடுவாளா? அப்படி பைத்தியக்காரி, என்னமா நீ அதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? நாளைக்கே இவன் போய் அந்த மல்லிகால விழுந்து கும்பிட்டு கூட்டிட்டு வந்துருவான். இல்லையா, இன்னொருத்திய போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருவான். உன்னையும் என்னையுமா அவன் நம்பிட்டு இருக்கான்? அவனுக்கு சொந்தம் பந்தம்லாம் ஏமாத்துறவங்க. ஆனா ஏமாத்துறதுக்காகவே எங்க இருந்தோ வந்தவங்க அவனுக்கு நல்லவங்க. நாம உயிரை கொடுத்து குழந்தைய பாத்துக்கிட்டாலும் இவன் நம்மள நம்ப மாட்டாமா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. சித்தி நானே மனசு உடைஞ்ச போயிருக்கேன். இன்னும் என் மனச வேதனைப்படுத்தாதீங்க. ரஞ்சிதா சொன்னது உண்மைதான், அந்த மல்லி இல்லாம போனா இந்த சமயத்துல வெண்பா ரொம்ப தடுமாறிதான் போயிடுவா, ரொம்ப ஏங்கியும் போயிடுவா. நீங்களும் இல்லாம போயிட்டா அவ யாரும் இல்லாதவளாயிடுவா. தயவு செஞ்சு போகாதீங்க. இதுக்கு முன்னால இந்த வீட்டுல நாங்க எல்லாருமே தான்ப்பா இருந்தோம். இப்ப வச்சோம் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம். மூணு பொம்பளைங்க இருந்து எல்லாத்தையும் செஞ்சோமே, ஏன் அவங்க எல்லாம் சரியா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிதானே ஒரு நாடகக்காரிய கூட்டிட்டு வந்த? சித்தி அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. மல்லி போயிட்டா இப்ப நானும் என் பொண்ணும் தனியா தான் இருக்கோம். இவ்வளவு பெரிய வீடு இருந்தோம், போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் இருந்தோம், எந்த துணையுமே இல்லாம இருக்கும். சித்தி தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. பாட்டி இப்ப கண் கலங்கி பிரயோஜனம் இல்ல விஜய். உறவு மேல நம்பிக்கை இருக்கணும்டா. எல்லா காலமும் சேர்ந்து இருக்கிறவங்க நிதானமா தான் இருப்பாங்க, குழந்தைய கண்டிப்பாங்க, அதட்டுவாங்க,
எல்லா சமயத்திலயும் செல்லோன்னு கொஞ்சிக்கிட்டே வருப்பாங்க இல்ல. ஆனா புதுசா வந்தவங்க சீன் போடுவாங்க, அப்படியே புள்ளைய உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி நடிப்பாங்க. ஆனா இப்படி பிரச்சனை வந்தா நட்டாத்துல விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. உனக்கு சொந்தன்னா என்ன, அண்ணியன்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் புரியணும். நீ எத்தனையோ தடவை என்ன திட்டி இருக்க, கேவலமா தூக்கி எறிஞ்செல்லாம் பேசியிருக்க. நான் எப்பவாவது உங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கனா? ஏன், சரி விடு, இவ்வளவு எடுத்துக்க. பாவம், இவ்வளவு எத்தனை தடவை நீ அறிஞ்சிருப்ப? ஒரு நாளாவது மூஞ்சிய தூக்கி இவ வச்சிருந்திருக்காளா? மறு நிமிஷமே ஐயோ மாமா மாமான்னு பாசத்தோடு வந்து நிப்பா. அதாண்டா சொந்தம், நீ சொந்தம் எல்லாம் கூழி பறிக்கிறதுக்காக கூட இருக்காங்கன்னு நினைக்கிற, அதாண்டா தப்பு. இனிமே அப்படி நினைக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க, அத நான் பரிபூர்ணமா நம்புறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், நீங்க சொல்றத தான் செய்வேன், என்ன நம்புங்க. ஐயோ வேணாண்டா சாமி, ஓம் பேச்செல்லாம் நம்ப முடியாது. நான் கிளம்புறேன், என்ன ஆளை விடுங்க. இந்த ரோஷம் இல்லாத வேணா இங்கே இருந்துட்டு போட்டோம். சித்தி ப்ளீஸ், சித்தி சொல்றத கேளுங்க, போகாதீங்க. ஆமா பாட்டி, நீங்க ஒரு தடவை விஜய் மாமாவை மன்னிக்க கூடாதா? இருங்க பாட்டி. இல்ல விடு. நான் சித்தி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க கால்ல விழணுமா? சொல்லுங்க, நான் விழறேன். சொல்லுங்க சித்தி. இங்க பாருப்பா. சரி, நீ இந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டதாருதான் நான் இந்த வீட்டுல இருக்கவே சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நாளைக்கே அதான் அந்த மல்லி திரும்ப வரேன்னு சொன்னா நீ சேர்த்துக்க கூடாது. இல்ல சித்தி, நான் சேர்த்துக்க மாட்டேன். இந்த வாய் வார்த்தையில சொல்றதையெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. ஐயோ, அவ மாயாஜாலக்காரி, ஏதாவது பண்ணி உன் மனச மாத்திருவா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்பதான் நான் நம்புவேன். சித்தி, நான் சொன்னாலே அது சத்தியம்தான் சித்தி. என்ன வார்த்தையால சித்திரவதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. ஏ ரஞ்சிதா, வெண்பா குட்டி சாப்பிட்டாளா என்னன்னு பாத்தியா? இங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? இந்த பாரு, போய் அந்த குழந்தைய பாரு, அவதான் இந்த குடும்பத்தோட உயிரே. அத புரிஞ்சுக்க, போ போ. மச மசன்னு நின்னுட்டு இந்த சூப்பு கொஞ்சம் குடிமா, காய்கறி சூப்பு தான், தலைக்கு குளிச்சதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் குடிமா. வேண்டாம் நீ. மல்லி, உங்க அண்ணன் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நல்லா இருந்த மனுஷனை இந்த ஊர்க்காரங்க தான் மிருகமாக்கிட்டாங்க. உனக்கே தெரியும்ல, நானே உங்க அண்ணனை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருப்பேன், இப்ப எதிர்த்து பேசாம அடங்கி இருக்கேன். உங்க அண்ணன் பாவம்மா, அந்த அளவுக்கு இந்த ஊர்க்காரங்க அவர் அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க பேசின பேச்சுக்கு உங்க அண்ணன் உத்தரத்துல தொங்கிடுவாரோனு பயந்தேன். கடவுள் தான் அவரை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அண்ணி, நான் சென்னையில ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது ஊர்க்காரங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அம்மான்னு சொல்ற, ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்படி பாக்குற கண்ணு வேணும்ல. பாக்குறவங்க கண்ணு காது மூக்கு வச்சுதானே வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதுலதான் நீ பணத்துக்காக ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருக்கங்கிற கதையே. ஐயோ வேணாம் நீ, அந்த வார்த்தையை கேட்டாலே என் மனசு பதறது. ஒரு தடவை கேட்டதுக்கே உன் மனசு பதறதே. நானும் உங்க அண்ணனும் ஊரை விட்டு வர்றப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, ஆயிரம் தடவை கேட்டிருப்போம். அதுலதான் உங்க அண்ணன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. பிள்ளைங்களும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருச்சுங்க மல்லி. உன் தம்பியும் தங்கச்சியும் ஏன் பிள்ளையையும் உன் சித்தப்பா வீட்டுலதான் விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்களோட படிப்பு கேட்டற கூடாதுல்ல, அதான் அப்படி பண்ணோம். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம்
அந்த போதும் பொண்ணு அம்மா இருக்கே, அதுதான் இந்த ஊருக்கு நேரா வந்து உங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த ஒண்ணுக்கு ரெண்டாவே சொல்லுச்சு. உங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொன்னது இல்லாம இந்த ஊர் மந்தையில உட்காந்து சொல்லி இந்த ஊரையே சிரிப்பா சிரிக்க வச்சிருச்சு. அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஊரே வீட்டுக்கு திரண்டு வந்துருச்சு. எல்லாரும் கூட்டமா பொய்யோ மொய்யோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலதான் உன்ன ரொம்ப கொதிச்சு போயிட்டாரு. அந்த கோவத்தை தான் இப்ப உன் மேல காமிச்சுக்கிட்டு இருக்கு. அது சரி மல்லி, உன் அண்ணன் உன்னை எங்க வந்து பாத்துச்சு? வீட்டுக்கே வந்து விஜய் தம்பி கிட்ட தகராறு எதுவும் பண்ணுச்சா? இல்ல அண்ணி, நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க குளத்துல அண்ணன் உங்க எல்லாருக்கும் பிண்டம் வச்சிட்டு இருந்தாரு. அடப்பாவி, பாவி மனுஷா, யாராவது உயிரோட இருக்கிறவங்களுக்கு பிண்டம் வைப்பாங்களா? நானும் அப்படிதான் அண்ணி, துடிச்சு போயிட்டேன். ஒரு நிமிஷம் உண்மையிலேயே ஏதோ நடந்துருச்சோன்னு பயந்துட்டேன். அப்புறம்தான் அண்ணன் கோவத்துல பண்ணதுனே தெரியும். இங்க பாரு மல்லி, புள்ள பூச்சியா இருக்கிற மனுஷனுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீயே யோசிச்சு பாரு. நாம கஷ்டப்பட்டாலும் அந்த ஊர்ல கொஞ்சமாவது மதிப்போடு இருந்த குடும்பம், ஊரே இப்படி துரத்தி அமிச்சதுன்னா கோபம் வரதானே செய்யும். அது சரி மல்லி, விஜய் தம்பி உன் மேல நல்ல மதிப்பு வச்சிருந்துச்சு, வெண்பா குட்டியும் உன் மேல உயிரியே வச்சிருந்தா, உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கவே மாட்டாளே. அவளை எப்படி நீ சமாளிச்சுட்டு இங்க வந்த? வெண்பா உன்னை போன சொல்லிட்டாளா? இல்ல அண்ணி, அவ மனச உடைச்சு எரிஞ்சிட்டு மல்லியம்மா எனக்கு வேண்டான்னு அவ வாயாலே சொல்ல வச்சுட்டுதான் அண்ணி நான் அங்க இருந்து வந்திருக்கேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ணி, இனி வெண்பா என்ன தேட மாட்டா. மல்லி இல்லாமலேயே அவ வாழ பழகிக்குவா. இனிமே நான் அவளுக்கு தேவைப்பட மாட்டேன் அண்ணி. அப்படியெல்லாம் சொல்லாத மல்லி, வெண்பா அந்த நேரத்துல ஆத்திரத்துல அப்படி பேசிருப்பா. நீ இல்லாம அவளால இருக்கவே முடியாது. உன் மனசுல வேணா வெண்பா விஜயோட குழந்தைங்கிற நினைப்பு வரலாம், ஆனா அவ மனசுல நீ அவளோட அம்மாவா தானே இருக்க. உன்னை அவளால கண்டிப்பா வெறுக்க முடியாது. இங்க பாரு, இப்ப உங்க அண்ணன் கோவத்துல இருக்காரு, கொஞ்ச நாள் போகட்டும். நான் உங்க அண்ணன் கிட்டயும் விஜய் தம்பி கிட்டயும் பேசி நான் உன்னை அந்த வீட்லயே கொண்டு போய் விட்டுடுறேன், சரியா? ஆமா, நீ அங்கதான் வாழணும். உனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல அண்ணி, உடஞ்சது உடஞ்சதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. என்ன மல்லி இது, இது என்ன கண்ணாடி பாத்திரமா உடஞ்சா ஒட்ட வைக்க முடியாம போறதுக்கு? மனசு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும், மாத்திக்கணும். ஒட்டாதாமல நீ அங்க தாண்டி வாழணும், அப்பதானே இங்க நாங்க நல்லா வாழ முடியும். உங்க அண்ணனை நம்பி எல்லாம் வாழ முடியாது. என்ன பிச்சை எடுக்க விட்டுருவான். முதல்ல அந்த வீட்டுக்கு உன் அனுப்பி வச்சாதான் எனக்கு நிம்மதி. என்ன நடக்குது? என் தங்கச்சியை தனியா உட்கார வச்சு மகுடி வாசிச்சிட்டு இருக்க, அடுத்தது எப்படி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள அமுச்சு விடலான்னு பேசிட்டு இருக்கியா? யோ, நான் எதுக்கியா இவளை மறுபடியும் அங்க அனுப்ப போறேன்? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உள்ள மனசு உடஞ்சு வந்திருக்கா. அதுதான் கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசலாமேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன், என்னவோ என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்க. என் தங்கச்சி தப்பான பாதையில போனப்ப புத்தி சொல்லாம கூட இருந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுதான் நீ. உன்னை எப்படி நான் குத்தம் சொல்லாம இருக்க முடியும்? இன்னொரு தடவை என் தங்கச்சி கிட்ட அந்த வீட்டை பத்தி பேசின வீட்டோட வச்சு உன கொளுத்துருவோம் பாத்துக்க. மல்லியம்மா, சாரி மல்லியம்மா, நீங்க ஸ்கூலுக்கு வராம இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அது புரியாம நான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மல்லியம்மா, சாரி மல்லியம்மா, ஐ அம் சாரி மல்லியம்மா. வெண்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ அம் சாரி மல்லியம்மா 100 டைம்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன்டா.
ஏன்டா இப்படிலாம் எழுதிக்கிட்டு இருக்க? உனக்கு கை வலிக்கலையா? இல்லை டாடா, ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா எங்கள் மிஸ் இப்படி தான் இம்போசிஷன் எழுத சொல்லுவாங்க. அப்படி எழுதி காமிச்சிட்டா என்னை மன்னிச்சிருவாங்க. மல்லிமாவோ என்னை மன்னிக்கணும்ல, அதுக்கு தான் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன். மல்லிமா எங்கடாடா? மல்லியம்மா வருவாங்க, இந்தா நீ சாப்பிடு. எனக்கு வேணாம் டாடா, எனக்கு மல்லிமா தானே சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க ஏன் வரல? என் மேலே கோபமாக இருக்காங்கள டாடா. மல்லியம்மா ஏதோ ஒரு அவசர வேலையாக ஊருக்கு போயிருக்காங்க, இந்தா நீ சாப்பிடு. என்கிட்ட ஏன் சொல்லலை? என் மேலே கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கள டாடா. மல்லியம்மா புரிஞ்சுக்காம நான் கோவப்பட்டுட்டேன். மல்லியம்மாவை என்னை மன்னிக்க சொல்லுங்க டாடா. உங்களை வர சொல்லுங்க டாடா. மல்லியம்மாவை இனி வர சொல்ல முடியாதுடா, நீ சாப்பிடு. நீங்கள் மல்லியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் எழுதியிருக்கேன் இந்த இம்போசிஷனை, மல்லியம்மாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இதை பார்த்தா மல்லியம்மா நிச்சயமாக வந்துடுவாங்க டாடா. புரிஞ்சுக்கோ, மல்லியம்மா இனி வரமாட்டாங்க. ப்ளீஸ் டாடா, ப்ளீஸ் டாடா, எனக்காக ஃபோன் பண்ணுங்க டாடா. மல்லியம்மா ஃபோன் எடுக்கல. நான் தான் சொன்னல ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க, ஃபோன்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க நான் ஃபோன் பண்ண எடுப்பாங்க டாடா. ஃபோனை கொடுங்க. வேண்டாம் வெண்பா. ப்ளீஸ் டாடா கொடுங்க டாடா. ப்ளீஸ் டாடா. அத வேண்டாம் சொல்றேன்ல. அதானே பேசுறேன்னு சொல்றேன்ல. நான் மல்லியம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்றேன்ல, உனக்கு புரியலையா? ரொம்ப தூரத்துல இருக்கிற ஊருக்கு போயிட்டாங்க, வரவே முடியாத தூரத்துக்கு போயிருக்காங்க. இனி அவங்க வர மாட்டாங்க, எப்பவுமே வர மாட்டாங்க. இனிமே உன் வாழ்க்கையில மல்லியம்மாங்கிற ஒருத்தங்க கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கணே. மல்லியம்மா வரமாட்டாங்க, வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, இனி எப்பவுமே வரமாட்டாங்க. இப்படி சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடலாம், போ. I'm sorry மல்லியம்மா. மல்லியம்மா நீங்க வாங்க மல்லியம்மா, எனக்கு சாப்பாடு விட்டு விடுங்க மல்லியம்மா. நீங்க வேணும் மல்லியம்மா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது மல்லியம்மா. நீங்க அன்பா சாப்பாடு விட்டுவீங்க, வந்துருங்க மல்லியம்மா. பாட்டி என்ன நடக்குதுங்க? விஜய் மாமா வெண்பா கிட்ட இப்படி கோவமா பேசி நான் பார்த்ததே இல்லையே. எல்லார்கிட்டயும் மாமா கோவப்படுவாரு, ஆனா வெண்பா கிட்ட மட்டும் கோவமே பட மாட்டாரு. நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும்னு மட்டும்தான் நினைச்சோம். ஆனா பழம் நழுவி பாலில் விழுந்து அப்புறம் குதிச்சு தேன்ல விழுந்த கதையா? என்னென்னமோ நடக்குதே பாட்டி. கரெக்ட். அடியே அடியே, நான் ஒத்த வெடியை பத்த வைக்கலடி, சொர வெடியை பத்த வச்சிருக்கேன். அது சந்து பொந்தெல்லாம் போய் வெடிக்கும், நினைச்சு நினைச்சு வெடிக்கும். நான் நினைக்கிற வரைக்கும் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. ஐயோ பாட்டி, எனக்கு சந்தோஷம் தாங்கல. நான் இப்பவே புள்ளியார் கோயிலுக்கு போய் நான் வேண்டிக்கிட்ட மாதிரி 108 தங்க உடைச்சிட்டு வந்துடலாம்னு தோணுது. அடியே ஏராசோ, ஓ விஜய் மாமா முழுசா இந்த கழுத்துல தாலி கட்டுவான் பாரு, அன்னைக்கு போய் நீ அந்த 108 தங்க உடைச்சிக்கலாம். இப்போ வெண்பா அழுதுகிட்டு இருக்கா, அவளை போய் நீ சமாதானப்படுத்து. ஒவ்வொரு சந்தோஷம் உடம்புக்கு ஆகாதுமா, இப்ப தேவை பர்ஃபார்மன்ஸ். சரி நீங்களும் வாங்க. இல்ல நீ முதல்ல போற, அப்புறம் வர. சரி போ, வர. ஷூ, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது மல்லியம்மா. என்ன மன்னிச்சிருங்க மல்லியம்மா, வந்துருங்க மல்லியம்மா. நீங்க எனக்கு வேணும் மல்லியம்மா, எனக்கு மல்லியம்மா வேணும். வெண்பா செல்லம், என்ன செல்லம் ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? சித்தி, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் சித்தி. சின்ன குழந்தை மிஸ்டேக் பண்ணா யாரும் மன்னிப்பாங்கல்ல? ஆனா மல்லியம்மா என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு டாடா சொல்லிட்டாரு. நீங்க டாடா கிட்ட சொல்லுங்க சிட்டி. செல்லக்குட்டி நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? என் செல்லக்குட்டி மிஸ்டேக் எல்லாம் பண்ண மாட்டாளே, சமத்து குட்டி ஆச்சே. சிட்டி, மல்லியம்மா ஸ்கூலுக்கு வர்றது கோவத்துல இனி எனக்கு மல்லியம்மாவே வேணாம்னு சொல்லிட்டேன்.
மல்லி மோகன் அப்படி பேசினதுல வருத்தப்பட்டு வீட்டை விட்டே போயிட்டாங்க சித்தி. இப்ப எனக்கு அம்மா இல்லை சித்தி. இங்க பாருங்க, நான் இம்போசிஷன் எழுதி வச்சிருக்கேன். நான் எத்தனை தடவை ஐ எம் சாரி மல்லியம்மான்னு எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. நீ கொண்டு போய் மல்லியம்மா கிட்ட கொடுத்தா மல்லியம்மா வந்துருவாங்கல்ல. அண்ணா டாடா அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சித்தி. இது மல்லியம்மா கிட்ட காமிச்சு கூட்டிட்டு வருமா சித்தி? பிளீஸ் சித்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.